மெரினா கடற்கரையில் விமான சாகசம் முடிந்து 3 மணி நேரத்திற்கு மேலாகியும் அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசல் நீடிக்கிறது. இதுகுறித்த விரிவான தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் விஷ்ணு. விஷ்ணு, அண்ணா சாலையை பொறுத்த வரைக்கும் போக்குவரத்து நெரிசல்றது எந்த அளவுக்கு இப்போ கட்டுப்பாட்டில் வந்திருக்கு? விரிவான தகவலை பதிவு செய்யுங்க. இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவை ஒட்டியும் 93வது ஆண்டு அடியெடுத்த வகையிலும் சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படையினால் ஒரு சாகச நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. இந்த வான்வெளி சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக சென்னை மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய 500,000 மக்கள் சென்னை மெரினா கடற்கரையில் இன்று சூழ்ந்தனர். கிட்டத்தட்ட 11 மணிக்கு தொடங்கிய இந்த சாகச நிகழ்ச்சி என்பது 1 மணிக்கு நிறைவடைந்தது. 1 மணியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மெரினா கடற்கரையிலிருந்து தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு செல்வதற்காக கிளம்பும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 3.5 மணி நேரமாக இந்த கடுமை சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது நாம் அண்ணா சாலையில் இருக்கிறோம். இங்கு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் அளவிற்கு அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு கார்களும் பேருந்துகளும் லாரிகளும் தற்பொழுது சாலையில் நிற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் எறும்பு போல கார்களும் இருசக்கர வாகனங்களும் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த பகுதியில் ஒருபுறம், அதாவது கிண்டியின் வழியாக, கிண்டியிலிருந்து நேராக ஓமந்தூர் வர சென்ட்ரல் வரை செல்லும் வழி என்பது மிகுந்த கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அப்படியே ஒருபுறம் மற்றொரு புறம் கிண்டியை நோக்கி செல்லக்கூடிய மற்றொரு புறத்தில் போக்குவரத்து நெரிசல் என்பது சீர் செய்யப்பட்டு வாகனங்கள் வேகமாக செல்லக்கூடிய காட்சியும் நம்மால் நேரடியாக களத்திலிருந்து பார்க்க முடிகிறது. தற்போது சென்னை அண்ணா சாலையில் LIC அந்த கட்டிடத்திற்கு அருகில் நாம் இருக்கிறோம். இங்கு ஒருபுறம் போக்குவரத்து சீராகியும் மற்றொரு புறம் போக்குவரத்து நெரிசலாக இருக்கக்கூடிய காட்சியில் நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அளவிற்கு இந்த பேருந்துகளும் சாலையில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கே பலரும் தங்களுடைய வீடுகளுக்கு செல்வதால் இங்கே போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த 2 வேரியன்ட், அதாவது டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்க முடியுது. ஒரு புறம் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சி, மற்றொரு புறம் சீரான ஒரு போக்குவரத்து என்பதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து போக்குவரத்து காவலர்கள் மாநகரம் முழுவதும் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்யும் பகுதியில் ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது இந்த பகுதியிலும் அந்த 2 கிலோமீட்டருக்கான அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது மெதுவாய் இந்த வாகனங்கள் செல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இன்னும், அதாவது இன்னும் சில மணி நேரத்திற்குள்ளாக இந்த போக்குவரத்து என்பது சீர் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இவ்வாறாகவே இந்த சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த போக்குவரத்து நெரிசல் என்பது காணப்படுகிறது. விஷ்ணு, இந்த தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாகியும் ஒரு சில இடங்களில் இந்த போக்குவரத்து நெரிசலை பார்க்க முடியுது, சில இடங்களில் போக்குவரத்து சீரடைஞ்ச செய்திகளையும் பார்க்க முடியுது. இன்னும் எவ்வளவு நேரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் அப்படின்றது இருக்க வாய்ப்பு இருக்குது? இன்னும் எவ்வளவு நேரத்தில் அது சீராக வாய்ப்பு இருக்குது விஷ்ணு? நிச்சயமாக இந்த வான்வெளி சாகச நிகழ்ச்சி என்பது 1 மணி அளவில் என்பது நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் ஒவ்வொருவராக தங்களுடைய வாகனங்களில் இந்த வீடுகளுக்கு செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. அதிகப்படியான பொதுமக்கள் ஒரே இடத்தில் கூடியதால் இந்த ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஒவ்வொரு இடங்களாக சீர் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக அண்ணா சாலையை பொறுத்தவரை ஒரு பகுதியில் மட்டும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். தற்பொழுது பொதுமக்களும் சாலையில் இருக்கக்கூடிய தங்களுடைய வாகனங்களை தொடர்ந்து அங்கே காத்திருந்து தங்களுடைய இல்லங்களுக்கு செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து சில மணி நேரத்திற்குள்ளாகவே இந்த போக்குவரத்து என்பது சீர் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அண்ணா சாலையிலேயே மற்றொரு புறம் அதாவது அந்த போக்குவரத்து நெரிசல் சீர் செய்து தொடர்ந்து வாகனங்கள் வேகமாக செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு அதிகப்படியான வாகனங்கள் இல்லாமல் சில வாகனங்கள் வேகமாக செல்லக்கூடியதையும் ஒரு புறம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மற்றொரு புறம், அதாவது கிண்டியிலிருந்து நேரடியாக ஓமந்துரார் மருத்துவமனை வழியாக சென்ட்ரல் செல்லும் அந்த வழி என்பது கடுமையான அந்த போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாயிருக்கிறது. தொடர்ந்து வாகனங்கள் தங்களுடைய அந்த ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து மக்கள் ஆங்காங்கே நின்றபடியே தொடர்ந்து அந்த குடும்பத்தோடு செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் சில மணி நேரத்தில் இந்த போக்குவரத்து, அதாவது ஒரு புறத்தில் எப்படி சீராக வாகனங்கள் சென்று கொண்டிருக்கிறதோ அதே போல மற்றொரு புறத்திலும் தற்பொழுது சீராகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சில மணி நேரங்களில் போக்குவரத்து காவலர்கள் இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.